ஹலோ வெல்கம் டுல நாலஜ் இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா எம் எஸ் வேர்ட்ல குயிக் ஆக்சஸ் டூல் பார் இருக்கு இல்லையா இந்த டூல் பார்ல இருக்க வேண்டிய அஞ்சு முக்கியமான டூல்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் கூட ஒரு சில டிப்ஸையும் சேர்த்து தான் பார்க்க போகிறோம் ஓகே ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க அதை விட ரொம்ப முக்கியம் பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ஆல செட் பண்ணிக்கோங்க ஒரு சின்ன விஷயத்தை முன்னாடியே சொல்லிடுறேன் குயிக் ஆக்சஸ் டூல் பாரு என்ன அவ்வளோ முக்கியமான விஷயமா அது அவ்வளோ யூஸ்ஃபுல்லானா நல்லா கவனிங்க எம்எஸ் வேர்ட் ஒரு எக்ஸல் ஒரு பவர் பாயிண்ட் எந்த அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி நீங்கள் நார்மலாக ஒரு ஆப்ஷனை எடுத்து யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இப்போ ஒரு பிக்சர் இன்சர்ட் பண்ணணும் அப்போ என்ன பண்ணுறோம் இன்சர்ட் பிக்சருக்குள்ளே போயிட்டு திஸ் டிவைஸ் ஒரு எந்த ஆப்ஷன் ஸோ அப்போ பாருங்கள் ஒரு ஆப்ஷனை நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு மினிமம் த்ரீ கிளிக்ஸ்ல இருந்து மேக்ஸிமம் ஃபைவ் சிக்ஸ் கிளிக்ஸ் வரைக்கும் நம்ம என்ன பண்றோம் யூஸ் பண்றோம் இந்த வேலையை ஒரே கிளிக்கில் செஞ்சு முடிக்கிறதுக்காக இருக்கிற ஒரு நல்ல ஆப்ஷன் தான் நமக்கு இந்த குயிக் ஆக்சஸ் டூல் பார் வேலையை குயிக்காக முடிக்கணும் ஆப்ஷனை தேடி அலையக்கூடாதுன்னா இந்த குயிக் ஆக்சஸ் டூல் பார் ரொம்ப முக்கியம் எல்லாரும் பிரைமரி யூசேஜில் வச்சிருக்க வேண்டியது இந்த குயிக் ஆக்சஸ் டூல் பார் அப்பப்போ உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் ஆகிட்டே இருக்கும் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் காமிக்க போகிற அஞ்சு டூல்ஸ் காமனாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது பட் நீங்கள் என்ன விதமான டாக்குமெண்ட்டை ஒவ்வொரு நாளும் பில்ட் பண்றீங்களோ அதுக்கு சம்பந்தப்பட்ட டூல்ஸை நீங்க என்ன பண்ணலாம் இந்த டூல் ஆட் பண்ணிக்கலாம் சரி குவிக்க டூல் பார் பத்தி மோஸ்ட் எல்லாருக்கும் தெரியும் ஒரு சிலருக்கு ஐடியா இல்லைன்னா ஒரு சில விஷயங்களை பேசிக்கா குவிக்க நான் சொல்லிடுறேன் குயிக் ஆக்சஸ் டூல் பார் அப்படிங்கிறது டாப் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இருக்கும் இல்லையா ஒருவேளை உங்களுக்கு அதை கீழே பொசிஷன் மாற்றணும் இந்த மெனு ரிபனுக்கு கீழே மாற்றணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கஸ்டமைஸ் குயிக் ஆக்சஸ் டூல் பார்ங்கிற இந்த ஆரோ இந்த டவுன் ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஷோ பிலோ த ரிபன் இருக்கும் நீங்கள் கொடுத்து நீங்கள் கீழே அதை என்ன பண்ணலாம் பொசிஷன் பண்ணிக்கலாம் அப்போ ஆக்சஸ் பண்ணுறதுக்கு குயிக்காக அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இன்னும் அதை யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி இந்த லிஸ்ட்டில் ஒரு சில சஜஷன்ஸ் பாத்தீங்கன்னா இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் ஈமெயில் நீங்கள் சென்ட் பண்ணணும் அதை குயிக்காக ஆட் பண்ண போகிறீங்க ஐ மீன் அதை குயிக்கை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அந்த கமாண்டை நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த டூல் பார்ல ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்படி ஆட் பண்ணுறதுக்கான சஜஷன் பார்த்திங்கன்னா இருக்குது ஒரு வேலை இங்கே இருக்கக்கூடிய டூல நீங்கள் ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் ரைட் கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம் ரிமூவ் பண்ணிக்கலாம் இல்லை சஜஷன்ஸில் இருந்தும் அதை நீங்கள் என்ன பண்ண முடியும் அன்செக் பண்ணி எடுத்துக்க முடியும் பட் நமக்கு ப்ரைமரியாக எப்போவுமே இருக்க வேண்டியது பாத்தீங்கன்னா இந்த சேவ் இல்லை நான் இந்த மெனு இருந்து ஒரு ஆப்ஷன் ஆட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள் நீங்கள் டைரெக்டாக ரைட் கிளிக் பண்ணி ஆட் டு குயிக் ஆக்சஸ் டூல் பார் கொடுத்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் நமக்கு டூல் பார்ல வந்துடும் ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் வேண்டானே நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம் இல்லை ப்ரோ நான் தேடுற கமாண்டே இங்கே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ரைட் கிளிக் பண்ணுங்கள் மோர் கமேண்ட்ஸ்குள்ளே போயிட்டு இங்கே பாப்புலர் கமேண்ட்ஸோ இல்லை ஆல் இருந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை ஆட் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு த்ரீ டி கலர் வேணும் இல்லை ஆட் டெக்ஸ்ட் பாக்ஸுங்கிற கமாண்ட் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை என்ன பண்ணலாம் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி ஓகே கொடுத்துடலாம் அப்போ உங்களுக்கு அந்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இங்கே வந்துடும் ஸோ இப்படி ஆட் பண்ணுறது ரிமூவ் பண்ணுறது ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறது பொசிஷன் மாற்றுறது இதெல்லாம் ஓகே இல்லை எனக்கு குயிக் ஆக்சஸ் டூல் பாரியே தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜஸ்ட் நீங்கள் உங்கள் மெனு ரிபனோட அந்த ரிபன் டிஸ்பிளே ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள் அதை ஓப்பன் பண்ணி ஹைட் குயிக் ஆக்சஸ் டூல் பார் இருக்கு நீங்க அதை என்ன பண்ணலாம் உங்களுக்கு தெரியலனா ஷோ குயிக் ஆக்சஸ் டூல் பார் நீங்க கொடுத்துக்கலாம் ஈவன் ஃபைல் மெனியூல ஆப்ஷன்ஸ்குள்ள போயிட்டு அங்க குயிக் ஆக்சஸ் டூல் பார்ல போய் பார்த்தீங்கன்னா ஷோ குயிக் ஆக்சஸ் டூல் பார் ஸோ இதெல்லாம் வந்து குயிக் ஆக்சஸ் டூல் பாரோட பேசிக்ஸ் ஸோ இப்போ நமக்கு எப்படி ஆட் பண்ணணும் எப்படி பொசிஷன் பண்ணணும் இதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும் இப்போ அந்த அஞ்சு டூல்ஸை நம்ம தெளிவாக பார்க்கலாம் நல்ல கவனிங்க ஓகே ஸோ குயிக் ஆக்சஸ் டூல் பார்ல இருக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் கமேண்ட் ஃபர்ஸ்ட் டூல் பார்த்தோம்னா கீப் டெக்ஸ்ட் ஒன்லி இல்லை பேஸ்ட் டெக்ஸ்ட் ஒன்லி நல்லா கவனிங்க டிஃப்ரெண்ட் சோர்ஸஸில் இருந்து நாம் நமக்கு தேவையான டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணி எடுத்துகிட்டு வந்து பேஸ்ட் பண்ணுறது காமனான ஒரு விஷயம் இல்லையா ஆனால் அப்படி பேஸ் பண்ணும்போது நல்லா கவனிச்சு பாருங்கள் வெறும் டெக்ஸ்ட் மட்டும் வர போகிறது இல்லை கீ அதாவது கிளீனான டெக்ஸ்ட்டு மட்டும் வரப்போறது கிடையாது அது கூட பார்த்திங்கன்னா அந்த சோர்ஸோட ஃபார்மேட்டிங் எல்லாம் வரும் ஃபார்மேட்டிங் என்னது அந்த கலரு அந்த சைஸு அதுக்கப்புறம் ப்ளஸ் என்னது இந்த மாதிரி ஹைப்பர் லிங்க் இதெல்லாம் சேர்த்து தான் வரும் ஸோ அப்போ இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு இல்லை இதை க்ளீன் பண்றதுக்கு நாம் என்ன செய்வோம்னா நேராக போய்ட்டு கீழே இந்த கண்ட்ரோல் ஷார்ட்கட் இருக்கு பாருங்க ஜஸ்ட் அதை க்ளிக் பண்ணோம்னா அங்க நமக்கு கடைசியில் பாருங்க கீப் டெக்ஸ்ட் ஒன்லி அதுக்கு மேலே ஹோவர் பண்ண உடனே பாருங்க ரிவ்யூ மாறிடுச்சு எப்படி கிளீன் டெக்ஸ்டாக இருக்கு இல்லையா இது நமக்கு குயிக் ஆக்சஸ் டூல் பார்ல இருந்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த ஆப்ஷனை இங்க இருந்தே டூல் பார்ல ஆட் பண்ணலான்னு பார்த்து ரைட் கிளிக் பண்ணோம்னா வரல எந்த ஆப்ஷனும் ஸோ அப்போ அதை எப்படி பண்ணலாம்னா ரொம்ப சிம்பிள் ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க மோர் கமேண்ட்ஸ்குள்ள போங்க சேம் குயிக் ஆக்சஸ் டூல் பார்ல நேரம் நம்ம என்ன பண்றோம் ஆல் கமேண்ட்ஸ்குள்ள போகிறோம் ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க கீபோர்டில் கே அப்படின்னு ப்ரெஸ் பண்ணோம்னா அந்த கே சீரிஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்துடும் அதில் கடைசியில் பார்த்தீங்கன்னா கீப் டெக்ஸ்ட் ஒன்லி அப்படின் இருக்கு இல்லையா இதை நம்மளுடைய லிஸ்ட்டில் என்ன பண்ணலாம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து ஸ்டெப்ஸை நல்லா ஞாபகம் வச்சிருக்குங்க ஒவ்வொரு வாட்டி அந்த ஸ்டெப்ஸை காமிக்க மாட்டேன் ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் ஓகே கொடுத்து ஆட் பண்ணிடலாம் ஸோ இப்போ ரொம்ப சிம்பிள் நம்ம என்ன பண்ணிட்டோம் காப்பி பண்ணிட்டோம் இல்லையா காப்பி பண்ணியாச்சு இப்போ மேலே போய்ட்டு நம்ம கண்ட்ரோல் வி கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் போதும் பேஸ்ட் ஆயிரும் வெறும் டெக்ஸ்ட் மட்டும்தான் வரும் கிளீனா இருக்கும் எந்த ஃபார்மேட்டிங்ஸோ அதாவது எந்த சோர்ஸ்ல இருந்து நம்ம காப்பி பண்ணமோ அந்த சோர்ஸோட ஃபார்மேட்டிங்ஸ் நமக்கு வரப்போறது கிடையாது சரி ரெண்டாவது பார்த்தோம்னா மேக்ரோஸ் ரெக்கார்ட் மேக்ரோஸ் நம்ம குயிக் ஆக்சஸ் டூல் பார்ல ஆட் பண்ணிட்டோம்னா வேலை நமக்கு இன்னும் ஈஸியா பார்த்தீங்கன்னா முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு என்னென்னா டைட்டில் ஒரு டைட்டிலோட ஃபார்மெட்டிங் பார்த்தீங்கன்னா எனக்கு தேவை ஸோ அப்போ அந்த ஃபார்மெட்டிங்கை உட்காந்து நம்ம செய்கிறதுக்கு பதிலாக ஒவ்வொரு வாட்டியும் எடுத்து செய்கிறதுக்கு பதிலாக ஆஸ் அ மேக்ரோவை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஃப்யூச்சரில் எப்போ வேணும்னாலும் எந்த டாக்குமெண்ட்டில் வேணும்னாலும் எடுத்து நாம் அதை யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ அப்போ அதை எப்படி செய்யலாம் ஸோ கீழே அப்படியே ஸ்டேட்டஸ் பாரில் வந்தோம்னா நமக்கு ரெக்கார்ட் மேக்ரோங்கிற ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இருக்கும் இல்லைங்கிற பட்சத்தில் ரைட் கிளிக் பண்ணி மேக்ரோ ரெக்கார்டிங் இந்த மாதிரி டிக்மார்க் எனேபிள் பண்ணி இருக்கா இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு வாட்டி கிளிக் பண்ணுங்கள் அது வந்துடும் ஓகே சரி இப்போ நல்லா கவர்னிங்க நான் ஃபர்ஸ்ட் இந்த டெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ரெக்கார்ட் மேக்ரோ என்ன பண்ணுறோம் கொடுக்குறோம் மேக்ரோவுக்கு நேம் கேட்குது நான் என்ன பண்ணுறேன் டைட்டில் ஃபார்மேட்டிங் கொடுக்குறேன் ஸ்பேஸ் கொடுக்கக்கூடாது அண்டர் ஸ்கோர் தான் நீங்கள் கொடுக்கணும் சரி அப்படியே கீழே வந்து பார்த்தோம்னா ஸ்டோர் மேக்ரோ இன் இருக்கு இல்லையா இதில் ஆல் டாக்குமெண்ட்ஸ் மறக்காமல் செலெக்ஷனில் வச்சுக்கோங்க அப்போ தான் ஃப்யூச்சரில் நீங்கள் ஓப்பன் பண்ணுற எம்எஸ்வர் டாக்குமெண்ட்ஸ்லையும் இந்த மேக்ரோ பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும் ஸ்பெசிஃபிக் டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி பண்ணிடாதீங்க ஆல் டாக்குமெண்ட்ஸ் ஜஸ்ட் ஓகே கொடுத்தோம்னா கீழே ரெக்கார்டுங்கிற பட்டன் இப்போ என்ன ஆயிடுச்சு ஸ்டாப்புக்கு மாறிடுச்சா அப்போ ரெக்கார்டிங் ஆன்ல இருக்குது ஸோ டெக்ஸ்ட்டை நான் செலக்ட் பண்ணிட்டேன் செலக்ட் பண்ண டெக்ஸ்ட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட ஃபாண்ட் என்ன பண்ணுறேன் அப்ளை பண்ணுறேன் அண்ட் அதே மாதிரி என்ன விதமான சைஸ் தேவை ப்ளஸ் என்ன விதமான கேஸ் வேணும் அண்ட் சென்டர் அலைன்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா தேவை அண்ட் கூடவே நமக்கு ஒரு நல்ல அண்டர்லைன் பார்த்தீங்கன்னா தேவை ஸோ இந்த ஃபார்மேட்டிங் ஒவ்வொரு வாட்டியும் ஒரு டைட்டிலுக்கு நான் செய்ய முடியாது அதனால் எப்படி செஞ்சுக்கிறேன் நல்லா கவனிங்க நீங்கள் ஒரு வேலையை செய்கிறதுக்கு எம்எஸ் வேர்டில் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது நாம் அதில் ஒரு ஆப்ஷனை ஃபாலோ பண்ணுறோம் ஓகே நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் அதை சரி ஸோ நான் ரெக்கார்ட் பண்ண வேண்டியது ரெக்கார்ட் பண்ணிட்டேன் ஸோ ரெக்கார்டிங் என்ன பண்ணிடலாம் ஸ்டாப் பண்ணிடலாம் நம்ம கொடுத்த மேக்ரோ நேமில் இப்போ நமக்கு ஒரு மேக்ரோஸ் இருக்குது நீங்கள் நேராக டெவலப்பர் டேப்ல போய் பார்த்தீங்கனாலே மேக்ரோஸோட லிஸ்ட்டில் அது இருக்குது ஸோ அப்போ ஃபியூச்சரில் நாம் ஒரு டாக்குமெண்ட்டை பில்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா மை டைட்டில் அப்படிங்கிற டெக்ஸ்ட் இருக்குது எனக்கு இதுக்கு டைட்டிலுக்கான ஃபார்மேட்டிங் நான் கிரியேட் பண்ண டைட்டில் ஃபார்மேட்டிங் கொடுக்கணும் ஸோ அப்போ இது பார்த்திங்கன்னா மேக்ரோஸில் இருக்குது நாம் அங்கே போய் எடுத்து இதை கொடுக்கறதுக்கு பதிலாக குயிக் ஆக்சஸ் டூல் பாரில் ஆட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா வேலை நமக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஸோ நீங்கள் மேக்ரோஸில் நிறையா விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கனாலே உங்கள் குயிக் ஆக்சஸ் டூல் பார் நல்லா வேகமாக ஃபில் ஆயிரும் ஏன்னா காம்பினேஷன் ஆஃப் ஒர்க்ஸை நாம் அது மூலியமாக என்ன பண்ணியிருப்போம் செஞ்சு முடிச்சிருப்போம் ஓகே ஸோ சேம் ஸ்டெப்பு தான் ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள் குயிக் ஆக்சஸ் சூழ் பரோட மோர் கமண்ட்ஸில் போய்ட்டு இந்த பாப்புலர் கமாண்ட் லிஸ்ட்டில் மேக்ரோஸ் எடுத்துக்கங்க நம்ம கிரியேட் பண்ண மேக்ரோ வந்தாச்சா அதை நீங்கள் லிஸ்ட்டில் என்ன பண்ணுங்க ஆட் பண்ணுங்கள் பட் மறக்காமல் மாடிஃபை பண்ணுங்கள் ஓகே ஏன்னா டிஸ்ப்ளே நேம்லாம் பார்த்தீங்கன்னா அளவுக்கு நமக்கு சூட்டபுளாக இருக்காது ஸோ நல்ல ஒரு ஐக்கன் எடுத்துக்கங்க ஐ மீன் சிம்பிள் எடுத்துக்கிட்டு அண்டு இந்த நேம் எல்லாம் கொஞ்சம் நாம் என்ன பண்ணலாம் மாற்றிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு புரியுது மாதிரி டைட்டில் ஃபார்மேட்டிங் இருந்தால் போதும் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை ஜஸ்ட் ஓகே அண்ட் ஓகே கொடுத்துட்டோம்னா நமக்கு வந்தாச்சு இப்போ நமக்கு ஃபியூச்சர்ல நீங்கள் எந்த டாக்குமெண்ட்டோ எந்த டெக்ஸ்ட்டோ டைட்டில் ஃபார்மேட் அப்ளை பண்ணுவோமா செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு கிளிக் ஃபார்மேட்டிங் அப்ளை ஆகிடுச்சு ஓகே நான் தான் சொன்னல ஏன் வந்து ஆல் டாக்குமெண்ட்ஸ் நம்ம கொடுத்தோம்னா ஃபியூச்சரில் நீங்கள் ஒரு புது டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள் வேர்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க ஓகே அதில் போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்க டெக்ஸ்ட் ஒன்று டைப் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம் ஓகே அதுலேயும் பார்த்தீங்கன்னா இது ஒர்க் ஆகும் நீங்கள் ஸ்பெசிஃபிக் டாக்குமெண்ட்டில் மேக்ரோ ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகாது அடுத்த டாக்குமெண்ட்டில் ஒர்க் ஆகாது அதுதான் நான் வரேன் ஓகே அண்ட் மறக்காம சேவ் பண்ணுங்கள் சேவ் பண்ணாமல் இருக்காதிங்க சரி தேர்ட் ஒன் குயிக்காகவே பார்த்துடலாம் சின்ன விஷயந்தான் தான் இலஸ்ட்ரேஷன்ஸ் அதாவது நார்மலாக நீங்கள் இன்சர்ட்டில் போயிட்டு இலஸ்ட்ரேஷன்ஸ் குரூப்பில் ஏதாவது ஒரு விஷயங்கள் நீங்கள் எடுத்து செய்யணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் பிக்சர் இதில் போயிட்டு எனக்கு வந்து திஸ் டிவைஸ் இல்லை ஸ்டாக் இமேஜஸ் ஆன்லைன் பிக்சர்ஸ் ஏதோ ஒன்று நான் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் இங்கே நான் முன்னாடியே காமிச்ச மாதிரி தான் ஒரு மூணு கிளிக் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு செலவாகுது அப்போது அதை நம்ம ஒரே கிளிக்கில் முடிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் பிக்சர்ஸ் பிக்சர்ஸ் எப்பவுமே மோஸ்ட்டாக நம்ம இன்சர்ட் பண்ணுறது உண்டு அப்படிப்பட்ட பிக்சர்ஸை இன்சர்ட் பண்ணும்போது சம்டைம்ஸ் நம்ம ஸ்டாக் இமேஜ்லேருந்து எடுப்போம் இல்லை மோஸ்ட்டாக பார்த்தோன்னா நம்ம சிஸ்டம்லேருந்து எடுப்போம் அப்போ திஸ் டிவைஸ் அப்படிங்கிறது எனக்கு தேவை இந்த ஆப்ஷன் ஸோ ஒவ்வொரு வாட்டியும் இதை கிளிக் பண்ணி நம்ம ப்ரௌஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு பதிலாக ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிடலாம் இந்த திஸ் டிவைஸ் அப்படிங்கிறத ரைட் கிளிக் பண்ணி ஆட் குயிக் ஆக்சஸ் டூல் பார் இப்படி பண்ணிட்டோம்னா ரொம்ப சிம்பிள் நாம இந்த ஹோம் ஐ மீன் இந்த இன்சர்ட்டில் போயிட்டு பிக்சர்ஸில் போயிட்டு அப்படி கிளிக் பண்ணுறதுக்கு பதிலாக ஜஸ்ட் ஒரு கிளிக் கர்சர் எங்கே வேணுமோ அங்கே வச்சுட்டு கிளிக் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்தாச்சு அண்ட் இப்போ நமக்கு தேவையான பிக்சர்ஸ் என்ன பண்ணலாம் உள்ள ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இன்சர்ட் ஸோ எக்ஸல்லையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஏழு விதமான ஏழு குயிக் ஆக்சஸ் டூல்ஸ் என்னென்ன இருக்கணும் டூல் பார்ல அப்படிங்கிறதுக்கும் ஒரு வீடியோ இருக்கு ஜஸ்ட் நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்க ஓகே ஃபைன் மூணு பார்த்துட்டோம் இல்லையா சரி நாலாவது பார்த்தோம்னா காம்பினேஷன் ரெண்டு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இருக்கணும் ஒன்று பிரேக்ஸோட கேலரி ரெண்டாவது ஆர் ஹைடு ஃபார்மேட்டிங் மார்க்ஸ் பேராகிராஃப் மார்க்ஸ் சரி நல்லா கவனிங்க பேர்ட் டாக்குமெண்ட்லேயே பில்ட் பண்ணி ஒர்க் பண்ணுற எல்லாருக்கும் நல்லா ஒரு விஷயம் தேவைப்படும் என்னென்னா பிரேக்ஸ் ஓகே பிரேக்ஸ் எவ்வளோ முக்கியங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நான் எந்த பிரேக்கை பற்றி பேசுகிறேன்னா நீங்கள் லே அவுட் டேப்பில் போய் பார்த்தீங்கன்னா பிரேக்ஸ் கேலரி ஸோ வித்தியாசமான பிரேக்ஸ் நமக்கு தேவைப்படும் செக்ஷன் பிரேக்ஸ் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன் பிரேக்ஸ் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறது உண்டு சரி நல்லா கவனிங்க இந்த பிரேக்ஸ் கேலரி தேவை ஸோ இது கூட இன்னொரு விஷயத்தை நம்ம ஆட் பண்ணணும் ஸோ ரைட் கிளிக் பண்ணி முதல்ல நம்ம என்ன பண்ணலாம் ஆட் டு குயிக் ஆக்சஸ் டூல் பார் கொடுத்துடலாம் பிரேக்ஸோட கேலரி வந்தாச்சு லே அவுட்டில் போய் ஒரு வாட்டி நீங்கள் எடுக்கிறதுக்கு பதிலாக இங்கேருந்து எடுத்து யூஸ் பண்ணலாம் பக்கத்தில் கூடவே என்ன இருக்கணும்னா இந்த ஹோம் டேப்ல இருக்கக்கூடிய ஷோ ஆர் ஹைட் பேராகிராஃப் மார்க்ஸ் ஃபார்மேட்டிங் சிம்பிள்ஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா இருக்கணும் ஓகே ஸோ இதை நம்ம ரைட் கிளிக் பண்ணி என்ன பண்ணலாம் ஆட் டு குயிக் ஆக்சஸ் டூல் பார் இதையும் கொடுத்துடலாம் ஸோ நல்லா கவனிங்க எதுக்கு நாம் பிரேக் யூஸ் பண்ணுறோம் சின்னதாக சிம்பிளாக ரொம்ப வளவலும் எழுக்காமல் சிம்பிளாக சொல்லிடுறேன் ஸோ இப்போ எனக்கு என்னென்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதில் இருந்து இங்கேருந்து வச்சுப்போமே இந்த கண்டென்ட்டில் இந்த லைனில் இருந்து நெக்ஸ்ட் பேஜ் பிரேக் எனக்கு வேணும் ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் செக்ஷன் பிரேக்கில் நெக்ஸ்ட்டு செக்ஷன் பிரேக்காக நான் என்ன பண்ணுறேன் எடுத்துக்கிறேன் பட் நல்லா கவனிங்க அந்த இடத்துல என்ன பிரேக்ஸ் நடந்திருக்கு என்ன விதமான ஃபார்மேட்டிங் அப்ளை பண்ணியிருக்கு என்ன கண்டென்ட் என்ன ஃபார்மேட்டிங் அதான் என்னென்ன விஷயங்கள் அங்கே அப்ளை ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரியணும் ஏன்னா உங்ககிட்ட ஒரு டாக்குமெண்ட் வருது அதில் என்ன பிரேக் அப்ளை ஆகிருக்கோம் நமக்கு தெரியாது ஸோ அப்போ நீங்கள் என்ன பிரேக்ஸ் அப்ளை பண்ணியிருக்கீங்க இல்லை உங்களுக்கு வரக்கூடிய அந்த ஃபாரின் டாக்குமெண்ட்ஸில் என்ன பிரேக்ஸ் அப்ளை ஆகிருக்கு இதெல்லாம் தெரியணும்னா கண்டிப்பாக அந்த இடத்துல என்ன இருக்கணும் இந்த ஷோ ஆர் ஹைட் ஃபார்மேட்டிங் சிம்பிள்ஸ் இது இருக்கணும் நீங்கள் கிளிக் பண்ண உடனே அங்கே தான் தெரியும் என்ன செக்ஷன் பிரேக் யூஸ் ஆகிருக்கு எங்கே என்ட்ரு கொடுத்து பேராகிராஃப் நெக்ஸ்ட் பேராகிராஃப் போயிருக்கோம் அப்படிங்கிறது தெரியும் ஓகே சரி இந்த செக்ஷன் பிரேக் யூஸ் பண்ணுறதுனால என்ன விஷயம் அதான் குயிக்காக சொல்லிடுறேன்னே ரொம்ப சிம்பிள் நீங்கள் போய்ட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க எனக்கு வந்து இந்த செக்ஷனுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த செப்பரேட் செக்ஷனில் எனக்கு டக்குன்னு அந்த பேஜோட ஓரியன்டேஷன் மாற்றணும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேஜ் மட்டும் எனக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப்பில் வேணும் ஆஸ் யூஷுவல் நீங்கள் அந்த அந்த செக்ஷனில் இருக்கக்கூடியதை மட்டும் நீங்கள் மாற்றிக்கலாம் இப்போ கீழே பாருங்கள் அடுத்த செக்ஷன்ஸ்லாம் மாறி இருக்காது ஓகே ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து குறிப்பிட்ட செக்ஷனை பேஸ் பண்ணி தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த மாதிரி ஓரியன்டேஷன் அப்ளை பண்ணுறது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஈவன் டிசைன் டேப்ல போய்ட்டு பேஜ் பார்டர் அப்ளை பண்ணுறேன் எனக்கு பார்ட்ரு அப்ளை பண்ணும் போது கரெக்டாக வந்து இந்த செக்ஷனில் மட்டும்தான் எனக்கு தேவை அப்படி நீங்கள் கொடுக்கலாம் அப்போ அந்த செக்ஷன் மட்டும் வரும் அடுத்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா இருக்காது ஸோ இப்படி செக்ஷன் பிரேக்ஸ் அண்ட் ப்ளஸ் இந்த ஷோவர் ஹைட் பேராகிராஃப் இது ரொம்ப 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 முக்கியம் ஏன்னா இது இருந்தால் தான் நீங்கள் அந்த பிரேக் அங்கேருந்து அழிக்க முடியும் ஓகே ஸோ அந்த ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ அதனால் கவனமாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தால் ரெண்டி காம்பினேஷனாக ரெண்டு கம்பைன் பண்ணி ஆட் பண்ணிக்கங்க அது ரொம்பவே பார்த்தீங்கன்னா முக்கியம் தேவைப்படும் அதுதான் சொல்ல வரேன் பிகாஸ் செக்ஷன் பிரேக்ஸ் தெரியாமல் இன்னும் நிறைய பேர் ரொம்ப அவஸ்தப்படுவாங்க டாக்குமெண்ட் பில் பண்ணும்போது ஸோ குயிக் ஆக்சஸ் டூல் பார்ல அது இருக்கணும் வேறு ஒன்றுமே இல்லை சரி அப்படியே ஃபிஃப்த் ஒன் பார்த்துடலாமா ஃபிஃப்த் ஒன் பார்த்தோம்னா ட்ரான்ஸ்லேட் பிகாஸ் நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும்னாலும் எங்கே போகணும் வியூ டேப் தானே வியூ டேப்பாக ரிவ்யூ டேப் எஸ் லாங்குவேஜில் போயிட்டு அங்கே ட்ரான்ஸ்லேட் அண்ட் ட்ரான்ஸ்லேட் செலக்ஷன் இதையும் நம்ம ஆட் டு குயிக் எக்ஸஸ் பார் கொடுத்துடலாம் ஸோ ஆஸ் விஷய நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணி எனக்குலாம் டக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு சில கண்டென்ட் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நோ ப்ராப்ளம் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு டேரெக்டாக ஒரு க்ளிக் ரைட் சைடில் பார்த்தோம்னா நம்ம செலக்ட் பண்ணது டேரெக்டாக நமக்கு என்ன வந்துடும் தமிழில் வந்துடும் அண்ட் நீங்கள் இதுக்கு பதிலாக ஓவர் ரைட் பண்ண போகிறீங்கன்னா அப்படியே நீங்கள் கொடுத்துடலாம் இன்சர்ட்னு இல்லையா என்றை கொடுத்து கீழே வந்துட்டு அப்புறம் போய்ட்டு ஒரு இன்சர்ட் கொடுத்தோம்னா ஆஸ் யூஷுவல் நமக்கு அதோடைய ட்ரான்ஸ்லேட்டட் பார்ட் பார்த்திங்கன்னா வந்துடும் இங்கே வரலையா அப்போ என்ன பண்ணலாம் இங்கே கண்ட்ரோல் ஏ கொடுத்து செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி அண்ட் கண்ட்ரோல் வி கொடுத்து என்ன பண்ணிடலாம் பேஸ்ட் பண்ணிடலாம் ஓ இதெல்லாம் சேர்த்து வருதா ஓகே நோ ப்ராப்ளம் ஸோ இப்படி அஞ்சு டூல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் டூல் பாரில் இருக்கணும் என்னது கீப் டெக்ஸ்ட் ஒன்லி நீங்கள் காப்பி பண்ணி பேஸ் பண்ணும்போது ரொம்ப தேவை அதுக்கு அடுத்தது டைட்டில் ஃபார்மேட்டிங் அதாவது மேக்ரோஸ் மேக்ரோஸ் பேஸ் பண்ணி உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை நீங்கள் செய்யலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏன் ரெஃபரன்ஸ் பக்கம்லாம் போகலாம் ரெஃபரன்ஸ்லாம் நீங்கள் ஒரு காம்பினேஷனாக மேக்ரோஸில் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது ஓகே அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா அதான் இன்சர்ட் இமேஜஸ் அண்ட் காம்பினேஷனாக பார்த்தோம்னா நமக்கு செக்ஷன் பிரேக்கோட கேலரி ப்ளஸ் வந்து என்னது இந்த ஷோவார் ஹைட் பேராகிராஃப் அண்ட் ப்ளஸ் ட்ரான்ஸ்லேட் ஸோ இப்படி உங்களுக்கு என்ன தேவையோ அதை சொல்கிறேன் நான் காமனாக எடுத்துருக்குறேன் நீங்கள் என்ன விதமான டாக்குமெண்ட்டை பில்ட் பண்ணுறீங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்போ உங்களுக்கு என்ன விதமான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு என்ன தேவைங்கிறதும் உங்களுக்கு தான் தெரியும் உங்களுக்கு தான் புரியும் அப்படி நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம் நான் ஜஸ்ட் அதுக்கு ஒரு கைடன்ஸ் தான் என்ன பண்ணுறேன் கொடுத்துருக்குறேன் சரி இப்போது நாம் ஒரு சில டிப்ஸை பார்க்கணும் ஒரு குயிக் ஆக்சஸ் டூல் பாரில் டூல்ஸை ஆட் பண்ணுறது மட்டுமே பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் கிடையாது அதை சரியாக ஆர்கனைஸ் பண்ணி கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதும் ஒரு முக்கியமான விஷயம் ஸோ அதை நாம் என்ன பண்ணணும் அதை பார்த்தாகணும் ஸோ அந்த டிப்ஸை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் ஸோ இதையும் நல்லா கவனிங்க ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு குயிக் ஆக்சஸ் டூல் பாரில் இந்த டூல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ஒரு ஆர்டரில் தேவைன்னு இருக்கும் ஓகே எனக்கு இந்த ஆர்டரில் தான் வேணும் இல்லை எனக்கு இப்படி குரூப் குரூப்பாக தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தேவைப்படும் சிலருக்கு பார்த்தோம்னா அந்த ஐக்கன்ஸ்லாம் ஒரே மாதிரி சேம் ஐக்கன்ஸாக கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி டைமில் அந்த ஆப்ஷனோட நேம் அந்த டூலோட நேம் தெரிஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த லேபிள் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்லாம் நினைப்பாங்க ஸோ அப்போ என்ன பண்ணலாம் இதுக்கெலாம் என்ன சொல்யூஷன் ரொம்ப சிம்பிள் ஜஸ்ட் நீங்கள் உங்களுக்கு முதல்ல லேபிள் தெரியணும் இது என்னன்னே எனக்கு தெரியலையே பார்த்தா ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற பட்சத்தில் ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்க ஐ மீன் அந்த கஸ்டமைஸ் குயிக் ஆக்சஸ் டூல் பார் இருக்கு இல்லையா அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே கீழே பார்த்தீங்கன்னா யா கடைசியில் பார்த்தோம்னா ஷோ கமாண்ட் லேபிள்ஸ் இருக்கு இல்லையா அதை க்ளிக் பண்ணோன்னா பாருங்கள் எல்லா கமாண்டுக்கான லேபிள்ஸ் இருக்கும் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு இந்த பக்கம் சீக்கிரம் ஃபில் ஆகிற மாதிரி இருக்கும் தேவைன்னா நீங்கள் வச்சுக்கலாம் அதுதான் சொல்ல வரேன் வேறு ஒன்றுமே இல்லை ஸோ இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது நீங்கள் லேபில் காமிக்க வைக்கிறதுக்கு ஐ மீன் வியூவில் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மற்றபடி நீங்கள் அதை சொன்ன இல்லையா நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும் குரூப் பண்ணி அதை செப்பரேட் பண்ணி ஆர்டராக வைக்க போகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் சேம் நீங்கள் நேராக எங்கே போயிருங்க குயிக் ஆக்சஸ் ரூபர் ஆப்ஷனுக்கே போயிருங்க அங்கே போனீங்கன்னா இங்கே நீங்கள் எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்து ட்ரான்ஸ்லேட் செலெக்ஷன் அப்படிங்கிறதும் எனக்கு கீப் டெக்ஸ்ட் ஒன்லி அதுக்கு பக்கத்தில் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கிளிக் பண்ணி மேலே கொண்டு போய் என்ன பண்ணலாம் அதை அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகே இப்படி எப்படி வேணுமோ நீங்கள் என்ன பண்ணலாம் உங்களுடைய அந்த டூல்ஸோட பொசிஷனை நீங்கள் என்ன பண்ணலாம் மாற்றிக்கலாம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இது ஒன்று ரெண்டாவது இல்லை எனக்கு இது தனித்தனி குரூப்பாக தெரியணும் இப்போ நான் சொன்னேன் என்னென்னா வந்து செக்ஷன் கேலரியும் செக்ஷன் பிரேக்கோட கேலரியும் ஐ மீன் பிரேக்ஸோட கேலரியும் அதுக்கப்புறம் என்னது ஷோவர் ஹைட் பேராகிராஃபு காம்பினேஷன் ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னேன் அப்போ அது மட்டும் எனக்கு தனியாக ஒரு குரூப்பாக தெரிஞ்சால் நல்லாயிருக்கும்ல அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஆல் கமெண்ட்ஸில் போங்க முதல்ல நீங்கள் எங்கேயும் போத்தவளாம் நினைக்கிறேன் ஆக்சுவலாக பாப்புலர் கமெண்ட்ஸில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா செப்பரேட்டர் அப்படிங்கிறதே முதல்ல இருக்கும் அந்த செப்பரேட்டரை நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஆட் பண்ணுங்க உங்களுக்கு எத்தனை செப்பரேட்டர் வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இப்போ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு செப்பரேட்டர் எங்கே தேவைன்னா ஃபார்மேட்டிங்கோட ஒரு செப்பரேட்டர் இருக்கணும் ஓகே இந்த ஃபார்மேட்டிங்கோட ஒரு செப்பரேட்டர் ரெண்டாவது செப்பரேட் எங்கே தேவைன்னா இந்த இன்சர்ட் பிக்சரோட ஒரு செப்பரேட்டர் வேணும் அடுத்த செப்பரேட்டர் எங்கே தேவை இந்த காம்பினேஷனோட ஒரு செப்பரேட்டர் வேணும் தனியாக இன்னொன்று ஒன்று இருக்குது ஓகே இப்படி ஆட் பண்ணிட்டோம்னா இப்போ பாருங்கள் நமக்கு அந்த டூல் பார்லேயே நல்ல அழகாக செக்ஷன்ஸாக நமக்கு தெரியும் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இல்லை அது என்னென்ன குரூப்புன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் விஷுவலாக பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிறது அப்படிங்கிறத தாண்டி நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஒரு குயிக் ஆக்சஸ் டூல் பார் நீங்கள் ஆட் பண்ணுறது ஐ மீன் நீங்கள் டூல்ஸ் அதில் ஆட் பண்ணுறதை தாண்டி ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா அது பெரிய தலைவலியாக இருக்காது ஓகே ஏன்னா நீங்கள் நிறைய ஆட் பண்ணுவீங்க ஓகே நிறைய அந்த டேஸ்ட்டை கண்டுக்கிட்டோம்னா நிறைய நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே போவோம் அப்போது ஒரு டைமுக்கு அப்புறம் கொச்ச கொச்சன் இருக்குது எது எது என்னன்னே தெரியல அப்படின்னு வர மாதிரி ஆயிரும் ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த மாதிரி இந்த பொசிஷன் பண்ணுறது இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறது இதெல்லாம் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ஃபைனலாக இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன் அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில டூல்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் ப்ரோ அப்படிங்கிற பட்சத்தில் அது எல்லாத்தையும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இல்லை நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக என்ன மாதிரியான காம்பினேஷன்ஸை நீங்கள் உங்கள் டூல் பாரில் மெயின்டைன் பண்ணுறீங்களோ அதையும் நீங்கள் சொல்லுங்கள் நான் அதை கற்றுக்கிறதுக்கு ஆசைப்பட்றேன் அண்ட் மற்றவங்களும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப விருப்பப்படுவாங்க ஸோ கமெண்ட் செக்ஷன் அதுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம் அது வரை காத்திருங்கள். அண்ட் அதே மாதிரி அந்த எக்ஸெல் வீடியோவையும் செக் பண்ண மறந்துடாதீங்க